ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒருமுறை சின்னப்ப தேவரும் கண்ணதாசனும் ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமாக காரில் போய்கொண்டிருந்த போது மிக மோசமான விபத்து ஏற்பட்டது. அதில் சின்னப்ப தேவருக்கு அவ்வளவா காயம் படலை, ஆனால் கண்ணதாசனுக்கு படுகாயம் ஏற்பட்டு சுயநினைவு இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தார். சின்னப்ப தேவருக்கு காஞ்சி பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அவர் சிவஸ்தானம்னு சொல்லக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பெரியவாளை பார்த்து வணங்கி விபத்து ஆயிடுத்துன்னு சொன்ன மாத்திரத்தில் கண்ணதாசன் எப்படி இருக்கான் அப்படின்னு பெரியவா கேட்குறார். அதிர்ந்து போனார் தேவர். கண்கள் கலங்க வியப்பும் வருத்தமுமா அவர் படுகாயத்தோட நினைவே இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கார் அப்படின்னு நான் தழுதழுக்க சொன்னார். தேவரோட கவலையை உணர்ந்த பெரியவா, சரி சரி கவலைப்படாத, இந்த விபூதியை கொண்டு போய் அவனோட நெத்தியில் இடு, வாயிலையும் கொஞ்சம் போடு, மிச்சம் இருக்கிறத தலகாணிக்கு கீழே வச்சுடு அப்படின்னு தன்னோட திருக்கரங்களால் விபூதி எடுத்து மடித்து கொடுக்குறார். தேவரால் பெரியவாளை மறுத்து பேசவும் முடியல. அதே நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயக்கத்தோடு கை நீட்டி விபூதியை வாங்கிக்கிறார். தேவரோட தயக்கத்துக்கு காரணம் கண்ணதாசன் நாஸ்திகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டு இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கு எதிரிலேயே நடந்த கூட்டத்து மேடையில் படுபயங்கரமாக மடாதிபதிகளை இழிவுபடுத்தி பேசியிருந்தார். அதனால் அவர்கிட்ட போய் இந்த விபூதியை எப்படி கொடுக்கறதுங்கிறது தான் அவரோட பெரிய தயக்கமாக இருந்தது. ஆனால் முக்காலமும் உணர்ந்த ஞானியாகிய பெரியவா தேவரோட தயக்கத்தை உணர்ந்துண்டு, தயங்காமல் கொண்டு போய் பூசு, சூரியனை சில சமயம் மேகம் மறைக்கிற மாதிரி நாஸ்திக மேகம் இதுவரைக்கும் அவனை மறைச்சிருந்தது, இனிமேல் அவன் சூரியனாக திகழ்வான். அவன் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவன் தெரியுமா? கோவில் திருப்பணி செய்யறதுக்கே பிறந்தவர்கள் மாதிரி திகழ்ந்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். வரதராஜ பெருமாள் கோவில் கோபுர திருப்பணியை செஞ்சவர் கண்ணதாசனோட கொள்ளுத்தாத்தா. ஏகாம்பரநாதர் கோவில் திருப்பணியை செஞ்சவர் கண்ணதாசனோட தாத்தா. காமாட்சி கோவில் திருப்பணியை செஞ்சவர் கண்ணதாசனோட தகப்பனார். இப்போ புரியறதா அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளினார் மகாபெரியவா. தேவர் மனம் தெளிந்தவரா பெரியவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நேராக மருத்துவமனைக்கு போனார். நினைவில்லாமல் படுத்துட்டுருந்த கண்ணதாசனோட நெத்தியில் விபூதியை பூசிட்டு கொஞ்சம் விபூதியை வாயிலையும் போட்டுட்டு மீதியை தலகாணிக்கு கீழே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் சிந்தனையெல்லாம் கண்ணதாசன் நினைவை திரும்பி நடந்ததை தெரிஞ்சுட்டு என்ன சொல்வாரோங்கிறதுலையே இருந்தது. மறுநாள் தேவர் கொஞ்சம் படபடக்கிற நெஞ்சோட கண்ணதாசனை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கு போகிறார். அப்போ கண்ணதாசனுக்கு நினைவு திரும்பி இருந்தது. கண்ணு முழிச்சுருந்தார். தேவரை பார்த்த உடனே, வாங்க, எத்தனை நாளாக நான் இப்படி படுக்கையில் இருக்கேன், கொஞ்சம் கண்ணாடியை எடுத்து கொடுங்களேன், என்னோடய முகத்தை பார்க்கணும்னார். நேற்று கிட்ட விபூதி நெத்தியில் கலையாமல் அப்படியே இருந்தது. தேவர் தயங்கியபடியே கண்ணாடி எடுத்து கொடுக்குறார். தன்னோட முகத்தை பார்த்த கண்ணதாசன், இது என்ன விபூதி அப்படின்னு தேவரை ஏறிட்டு பார்க்குறார். வேறு வழி இல்லாமல் வந்தது வரட்டும்னு தாம் பெரியவரை பார்த்ததையும் பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணி விபூதி கொடுத்ததையும் சொல்ல கண்ணதாசனோட விழிகளில் கண்ணீர் ஆறா பெருகித்து. எனக்கா என்னிடமா இவ்வளவு கருணை, போன வாரம்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதுக்கு மேலே பேச முடியாமல் வாய் விட்டு புலம்பி அழுததோடு தேவர்கிட்ட ஒரு வேண்டுகோளை சமர்ப்பித்தார். எனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் மருத்துவமனையிலேருந்து வெளியில் போறச்சு வீட்டுக்கு போக மாட்டேன். என்கிட்ட கருணை காட்டின அந்த மகான் கிட்ட முதல்ல என்னை தயவு செஞ்சு அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு மனசுருகி வேண்டின்றார். கண்ணதாசன் வேண்டின்றபடியே அந்த நல்ல சந்திப்பும் பாவ மன்னிப்பும் நடந்தது. அவரோட மனசு மாறித்து அந்த சமயத்தில் அவரோட மனசில் ஒரு அழகான கவிதை உருவாயிற்று. அந்த கவிதையை மகாபெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். கவிதை வரிகளை கண்ட மகாபெரியவா கண்ணதாசனை கனிவோடு பார்த்தார். அவருக்கு அருளாசி கூறி, அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் நிர்மல பொருள் ஞான சூரியனாம் மதத்தின் பெருமையை எழுது அப்படின்னு திருவாய் மலர்ந்தருள, அக்கணமே கண்ணதாசனோட மனசில் அர்த்தமுள்ள இந்து மதம் அழகாய் உருவாயிற்று. நன்றி.
writemantra.com. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.